It's story time. மாலா விரும்பின மாதிரியே அவங்க வாழ்க்கை அமைஞ்சதான்னு இந்த கதையில பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. கல்லூருங்கிற ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவர் பேரு கண்ணப்பன். அந்த ஊர்லயும் பக்கத்தில் இருந்த ஊர்லயும் அவர் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவ பேரு மாலா. கண்ணப்பன் கிட்ட நிறைய பணம் இருந்ததாலையும் மாலாவும் நல்ல அழகா இருந்ததாலையும் அவளை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் போட்டி போட்டாங்க. கண்ணப்பனும் அவரோட அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி நல்ல பணக்கார மாப்பிளையா தேர்ந்தெடுத்து தன்னோட மகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா மாலாவுக்கு கண்ணப்பனோட வியாபாரத்துல உதவி செஞ்சு அவரோட கணக்கு வழக்குகள் எல்லாம் பாத்துக்கிற மாதவனை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. மாதவனுக்கு அம்மா அப்பா கிடையாது. அவனுக்கு 8 வயசா இருக்கும்போது ஏதாவது வேலை செஞ்சு பிழைக்கிறதுக்காக கண்ணப்பனோட கடைக்கு வந்து சேர்ந்தான். கண்ணப்பன் அவனை பள்ளிக்கூடத்திலையும் சேர்த்து படிக்க வச்சாரு. பள்ளிக்கூட நேரம் போக மிச்சம் இருக்கிற நேரத்துல கண்ணப்பனுக்கு உதவியா அவனும் வியாபாரத்துல பங்கெடுத்துக்க ஆரம்பிச்சான். மாதவன் எதுக்காகவும் போய் பேச மாட்டான், திருட மாட்டான், வியாபாரத்துல ரொம்ப நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். தன்னோட உழைப்பு மட்டும்தான் தன்னை காப்பாத்தும் அப்படின்னு உறுதியா வேற நம்புவான். அவனோட இந்த குணம் எல்லாமே மாலாவுக்கு பிடிச்சு போனதுனால மாதவனை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. மாலாவோட திருமணத்துக்காக கண்ணப்பன் ஒரு பணக்கார சம்பந்தத்தை ஏற்பாடு செஞ்சு பெண் பார்க்கறதுக்காக ஒரு நாளையும் குறிச்சுக்கிட்டு வந்தாரு. இதுக்கு மேல தன்னோட மனசுல இருக்கிறத சொல்லாம இருக்க கூடாது அப்படின்னு மாலா மாதவனை விரும்புற விஷயத்த கண்ணப்பன் கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் சொன்னாங்க. அதை கேட்ட உடனே கண்ணப்பனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவரு தன்னோட மனைவி கிட்ட, நீயாவது இவளுக்கு நல்ல வார்த்தை சொல்லி புரிய வை, மாதவன் நல்லவன் தான், ஆனா நம்ம அந்தஸ்துக்கு ஏத்தவன் இல்ல, நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி நான் பாக்குற ஒரு பணக்கார மாப்பிளைய மாலா திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு நீ அவகிட்ட பேசி அவளை வழிக்கு கொண்டு வா அப்படின்னு சொன்னாரு. மாலாவோட அம்மாவும் மாலா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தாங்க. ஆனா மாலா மாதவன் கிட்ட இருக்கிற நல்ல குணங்களெல்லாம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் மாலாவோட அம்மாவுக்கும் மாதவன் தான் சரியான தேர்வு அப்படின்னு தோணிச்சு. மாதவனை திருமணம் செஞ்சுக்கிறதுல மாலா ரொம்ப உறுதியா இருக்கா அப்படிங்கறது தெரிஞ்சதும் கண்ணப்பனுக்கு ரொம்ப எரிச்சலா இருந்துச்சு. தனக்கு கீழே வேலை பார்க்கிற ஒருத்தன் தன்னோட வீட்டுக்கு மாப்பிளையா வர்றத அவரு கொஞ்சம் கூட விரும்பல. அதனால ஒரு நாளைக்கு வியாபாரத்துல வச்சிருந்த பணத்தை மாதவன் திருடிட்டான் அப்படின்னு அவன் மேல பொய்யா ஒரு குற்றச்சாட்டை வச்சு அவனை வேலையிலேருந்து நீக்கிட்டாரு. இனிமே நீ என்னோட வீட்டு பக்கமும் வரக்கூடாது அப்படின்னு மாதவன் கிட்ட அவரு சொல்லிட்டாரு. மாதவன் ரொம்ப வெறுத்து போயி அந்த ஊரை விட்டே போயிட்டான். கொஞ்ச நாளானா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் மாலாவுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய கண்ணப்பன் தேட ஆரம்பிச்சாரு. ஆனா மாலாவும் அவளோட அம்மாவும் ஒரே பிடிவாதமா மாதவனை தவிர வேற யாரையும் இந்த வீட்டு மாப்பிளையா நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே மாதவன் போனதுனால கண்ணப்பனுக்கு அவரோட வியாபாரத்துல ஒரு கை ஒடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ அவர் வீட்டிலையும் மாதவனை தவிர வேற யாரையும் நாங்க மாப்பிளையா ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதும் அவரு மாதவனை தேட ஆரம்பிச்சாரு. ஆனா மாதவன் எங்க போனாங்கறத பத்தி ஒரு தகவலும் இல்ல. மாதவன் இல்லாததுனால அவரோட வியாபாரத்துல வேற கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட ஆரம்பிச்சுது. தன்னோட அவசர புத்தியால மாதவன் மேல ஒரு பழிய சொல்லி அவனை விரட்டிட்டோமே அப்படின்னு கண்ணப்பனுக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சி வர ஆரம்பிச்சுது. இந்த குற்ற உணர்ச்சியிலையும் தன்னோட மகளோட வாழ்க்கை தன்னால இப்படி பாழாயிடுச்சே
அப்படிங்கிற நினைப்பிலையும் வியாபாரத்தை மறுபடியும் லாபகரமா மாற்ற முடியலையே அப்படிங்கிற கவலையிலையும் கண்ணப்பனோட உடல் நலம் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போய் அவரு படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அவரோட மனைவி ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அவங்க கண்ணப்பன் கிட்ட சொன்னாங்க, நடந்தது நடந்து போச்சு, இப்ப மாதவன் எங்க இருக்காங்கறத கண்டே பிடிக்க முடியல, அதனால இனிமேலும் நாள் கடத்தாம நீங்க மாலாவுக்கு வேற ஏதாவது ஒரு வரன் பார்த்துக்கிட்டு வாங்க, நான் மாலா கிட்ட பேசி எப்படியாவது திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்படி சொன்னதும் கண்ணப்பனுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. அவரு மறுபடியும் மாலாவுக்கு தெரியாமலேயே அவளுக்கு ஒரு வரன் பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் கண்ணப்பனோட நண்பன் அவர்கிட்ட தர்மலிங்கத்தை பத்தி சொன்னாரு. தர்மலிங்கத்தோட குடும்பமும் ரொம்ப பெரிய வியாபார குடும்பம், அவங்க கிட்டயும் எக்கச்சக்கமா பணம் இருக்கு, அவருக்கு ஒரே பையன் வேற, அவரும் எனக்கு தெரிஞ்சவர் தான், மாலாவுக்கு வேணா தர்மலிங்கத்தோட பையனை வரனா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. கண்ணப்பனும் அவரோட நண்பனும் ஒரு நாளைக்கு தர்மலிங்கத்தை பார்க்கறதுக்காக அவரோட ஊரான வேலூருக்கு வந்து சேர்ந்தாங்க. தர்மலிங்கமும் ஏற்கனவே கண்ணப்பனை பத்தி நல்லா கேள்விப்பட்டிருந்ததுனால இந்த வரன் வந்ததுல ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. அவரு கண்ணப்பன் கிட்ட, என்னோட பையன் வியாபார விஷயமா ஒருத்தரை பார்க்கறதுக்காக வெளியில போயிருக்கான், இப்பவே நான் ஆள் அனுப்பி அவனை கையோட அழைச்சுக்கிட்டு வர சொல்றேன், நீங்களும் உங்க மாப்பிள்ளைய இருந்து பார்த்துட்டே போயிடுங்க, இத மாதிரி ஒரு வரன் கிடைச்சது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. பையனை அழைச்சுக்கிட்டு வர்றதுக்காக தன்னோட உதவியாளரை தர்மலிங்கம் கூப்பிட்டப்போ அங்க வந்து நின்ன மாதவனை பார்த்து கண்ணப்பன் ரொம்ப ஆச்சரியமாயிட்டாரு. மாதவன் தர்மலிங்கத்தோட உதவியாளனா இருப்பான் அப்படின்னு கண்ணப்பன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கண்ணப்பனை பார்த்ததும் மாதவன் நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காம அவரோட குடும்பத்தை பத்தியும் வியாபாரத்தை பத்தியும் அவர்கிட்ட விசாரிச்சான். உடனே தர்மலிங்கம் மாதவன் கிட்ட, உனக்கு இவரை முன்னாடியே தெரியுமா, இவரு அவரோட மகளை என்னோட மகனுக்கு திருமணம் பேசுறதுக்காக இங்க வந்திருக்கிறாரு, நீ உடனே போய் என்னோட பையனை கையோட கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. உடனே மாதவன் அவர்கிட்ட, உங்க பையன் இப்ப இங்க வர நிலைமையில இல்ல அப்படின்னு சொன்னான். உடனே தர்மலிங்கமும், நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி உடனே அவனை இங்க கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு மாதவன் சொன்னான், நேத்து ராத்திரி பூரா உங்க பையன் அவரோட நண்பர்களோட சேர்ந்துகிட்டு சீட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாரு, அதுல எக்கச்சக்கமா பணம் நஷ்டமாயிடுச்சு, அந்த வருத்தம் தாங்காம ராத்திரி பூரா குடிச்சுக்கிட்டே இருந்தாரு, இப்ப கூட எழுந்திருக்க முடியாம அவரோட நண்பன் பொன்னன் வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட உடனே தர்மலிங்கத்துக்கு ரொம்ப கோபம் வந்து மாதவனை அடிக்கிறதுக்காக போனாரு. அவரை கண்ணப்பனும் அவரோட நண்பருமா சேர்ந்து தடுத்து, மாதவன் உண்மையை தானங்க சொல்லியிருக்கிறாரு, அவர் உண்மையை சொன்னதுனாலதான் இன்னைக்கு என்னோட பொண்ணோட வாழ்க்கை பாழாகாம இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்போ கண்ணப்பன் மாதவன் கிட்ட, நீ என்ன மன்னிச்சு என் கூடவே திரும்ப வந்துடு, நீ இல்லாம என்னோட வியாபாரமும் ரொம்ப நொடிச்சு போயிடுச்சு, இந்த 6 மாசத்துல நான் உன்னை தேடாத இடம் இல்ல அப்படின்னு சொன்னாரு. மாலாவுக்கு ஒரு வரன் பார்க்க போயிட்டு மாதவனோட திரும்பி வந்த கண்ணப்பனை பார்த்து மாலாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள்ல மாதவனுக்கும் மாலாவுக்கும் திருமணம் நடந்துச்சு. மாதவன் வந்த அப்புறம் கண்ணப்பனோட வியாபாரமும் நஷ்டத்திலேந்து மீண்டு மறுபடியும் லாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கதைய பத்தின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.